ஹலோ கைஸ், நம்ம சேனலில் டெய்லி சோஷியல் மீடியாவில் வைரலாக போகிற நியூஸ் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப வைரலாக போகிற நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா யூடியூபர் மதன் ஓபி அவர் வந்து இந்த அரெஸ்ட் ஆகியிருக்காரு. அந்த விஷயந்தான் வந்து பயங்கரமாக வைரலாக போயிட்டுருக்கு எல்லா இடத்துலையும். இன்றைக்கி வந்து அதை பற்றி பேச போகிறது கிடையாது, ஏன்னா அது வந்து அவ்வளோ முக்கியமான விஷயம் கிடையாது, நிறைய நியூஸ் சேனலில் தான் பார்த்துட்டோம். அதை விட என்ன பெரிய முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வடிவேலு எப்போ கம்பேக் கொடுப்பார், ஒரு மூவியை வந்து ஃபுல்லாக எடுத்து அவரை நம்ம எப்போ ஆன் ஸ்க்ரீனில் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம், அதாவது அப்போதிக்கப்போ அந்த மெர்சல் இதேமாதிரி மூவியில் வந்தாலும் அவர் வந்து நிறையா வந்து அவர் ஃபுல்லாக ஒரு படத்தில் வந்து பார்க்குறது வந்து எல்லாருமே அந்த ஆர்வத்தோடு இருக்காங்க, ஒரு கம்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்காகவே நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணால் ஏன் இவ்வளோ வருஷம் வந்து அவர் வந்து படத்தில் நடிக்கலை, என்ன காரணம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நாம் கூட சொல்லியிருக்கோம். அந்த இதையும் நான் சேர்த்து இதிலே சொல்லிடுறேன். ஏன் இப்போ நான் இதை பற்றி பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவரோட கரியர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 23 புலிகேசி அந்த படம் தான் வந்து அவர் வந்து பெரிய லெவலில் வந்து கொடுத்து போச்சு. அதை வந்து நிறையா வந்து வசூல் எல்லாமே வந்து பிளாக் பஸ்டர் ஆச்சுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதை ப்ரொடியூஸ் பண்ண யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சங்கர் அவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணார். டைரக்ட் பண்ணது வந்து சிம்பு தேவன் அவர் தான் வந்து பண்ணியிருக்காரு. அதில் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படம் வெற்றியை தொடர்ந்து அவங்க என்ன பண்ணாங்க, 24 புலிகேசி எடுப்போம் அப்படின்னு வச்சுட்டு எடுத்திருக்காங்க. அதில் வந்து நிறைய ஸ்டார்ட்டும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வடிவேலுக்கும் ஷங்கருக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் சில மோதல்கள், அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துருக்கு. இப்படி அப்படி இப்படி இப்படின்ட்டு ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபம் வந்ததுனால வந்து பார்த்திங்கன்னா படத்துலேருந்து வடிவேல் வந்து அப்படியே வந்து விலகிட்டார். விலகணும்னு பார்த்திங்கன்னா படமே வந்து அப்படியே நின்றுச்சு. அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா 2006 வந்து ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தை பற்றி யாரும் பேசலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இவர் இந்த மாதிரி வந்து நடிக்கவே கூடாது, அதாவது வடிவேல் நடிக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட் கார்டையும் தூக்கி வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரால் எந்த படத்துலையும் வந்து நடிக்க முடியாத மாதிரி போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த மெர்சல் இதேமாதிரி ஒவ்வொரு படத்தில் நம்ம பார்த்தோம், எலி இதேமாதிரி படம்னு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் 1, 2 அப்படி தான் நம்ம பார்த்துருமே தெரியாது, நிறைய பார்த்துருக்கோங்க. அதாவது 2005 முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மூவிஸ் பார்த்துருப்போம். நம்ம வந்து வடிவேல் அப்போ பண்ண மூவிஸோட டெம்ப்ளேட்டே இப்போ வந்து நம்ம கையில் வந்து அவ்வளோ இருக்குது. இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணுறது, முக்கியமாக வந்து மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாருமே வெயிட் பண்ணுற காரணம் பார்த்தீங்கன்னா இவர் எப்போ ஆன்ஸ்க்ரீனில் வர, நம்ம எப்போ டெம்ப்ளேட் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்காக தான் எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. அதுக்கே மாதிரி ஒரு நல்ல விஷயம் தான் வந்துருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சங்கரும் வடிவேலும் வந்து இப்போ வந்து ஒரு ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துதல் ஒரு டைரக்டர் வந்து இறங்கியிருக்காரு. அதனால் இப்போ வந்து நான் 4 கோடியும் கொடுத்துட்றேன், அதாவது நஷ்டகிட்டா வந்து 4 கோடி கொடுக்குறேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக வந்து வடிவேலும் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து இப்போ ஒத்துக்கிட்டார். இதுக்கு முன்னாடி வந்து சீமான் அவங்களும் வந்து பேசியிருக்காங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே நடக்கலை, அதாவது ரெண்டு பேர் சுமூகமாக போவான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் நஷ்டத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னா இவரும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் வந்து இவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாரா சங்கர் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து தான் பார்க்கணும். அதனால் கன்ஃபார்ம் வந்து 24 புலிகேசிங்கிறது வரப்போகுதுங்கிறது ஒரு நல்ல அஃபிஷியலான நியூஸ் வரல, ஆனால் வந்து கன்ஃபார்ம் வந்துடும் தான் எல்லாருக்கும் வந்து. இதுக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிட்டு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இதேமாதிரி நிறைய அப்டேட்ஸ் வேணால் மற்ற மச்சான மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.